சூர்யா ரவுடி பேபி ஒரு வீடியோ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணிருக்கீங்க, பார்க்க சகிக்கல, அவ்வளவு ஒரு கேவலமா இருக்காங்க. நீங்க வந்து இவ்வளவு கமெண்ட்ல திட்ட முடியுமா திட்ட முடியுமா, இதுக்கு மேல திட்ட முடியாதான்னு எவ்வளவு வார்த்தை கேட்டிருக்கா. இப்ப மட்டும் ஏன் வந்து திட்ட வார்த்தையெல்லாம் உனக்கு சொரணம் வந்துருச்சா? இன்னும் கேளுங்க இன்னும் கேளுங்கன்னு சொல்லிட்டு இருக்க, இதுக்கு வேற என்ன கேக்குறது? கேட்க கூடாத வார்த்தையெல்லாம் எல்லாரும் கேட்டுட்டாங்க. உனக்கு சூடு சொரணம் எல்லாம் எட்டி பாக்குதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவங்க கேட்ட கமெண்ட் எல்லாம் உனக்கு சுருக்குன்னு குத்தி நீ ஓன் வாய்ஸ் வீடியோ போட்டிருக்க. அதாவது சூடு சொன்னா வெக்கம் மானம் இல்ல, நீ இல்லைன்னு நீயே சொல்லியிருக்க. இருந்தாலும் அதாவது நீயும் ஒரு பொம்பளையா எனக்கு தெரியல, இல்ல நீ ஒரு பொம்பளை தானே எனக்கு தெரியல. ஏன்னா நீ எனக்கு நீ ஒரு பந்தா கேஸ்ன்னு எல்லாமே தெரியும். அதாவது ஒரு நீ ஒரு ரெண்டு மோதிரம் போடுறது இப்படி இப்படி காட்டி காட்டி நீ வீடியோ போடுறா. நீ வந்து உங்ககிட்ட இருக்க பணத்தை ஃபுல்லா இப்படி காமிச்சு இப்படி ஆட்டி என்னாலையும் உதவி பண்ண முடியும், லட்சக்கணக்கான பணம் என்கிட்ட இருக்குது, எவ்வளவு 1.5 லட்சம் ரூபாய் கையில வச்சு நீ என்கிட்ட இருக்குது அப்படின்னு காட்டேன். காட்டி நீ வாழ்க்கையில செஞ்ச ஒருபடியான விஷயம் என்னன்னா அந்த பையனுக்கு நீ ஹெல்ப் பண்ணது. அந்த வீடியோல வந்து எல்லாரும் உனக்கு வந்து பெருமையா சொல்லியிருக்காங்க, சூர்யாக்கா அப்படி பண்ணிருக்கீங்க இப்படி பண்ணிருக்கீங்கன்னு எல்லாரும் சொல்றீங்க. அடுத்த வீடியோ பைப் தண்ணி வரல அப்படின்ற வீடியோ பார்த்து எல்லாம் கழுவி ஊத்திருக்காங்க அப்படின்னு நீ சொல்றியே. நான் உன்ட்ட ஒண்ணுதான் கேட்கிறேன், நீ நல்லா அதை பண்ணேன்னா எல்லாருமே உன்னை திட்டவங்க கூட உன்னை பரவாயில்ல சூர்யா நல்லது பண்ணியிருக்கா, வாழ்க்கையிலேயே பண்ண உருப்படியான விஷயம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் உன்னை புகழ்ந்தாங்க. சரியா, நீ ரொம்ப ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்க, அதனாலதான் உன திட்டவங்க கூட உன்னை எல்லாருமே நல்ல விதமா கமெண்ட் பண்ணாங்க. அடுத்தது நீ போடுற பத்தியா உன்னோட வீடியோ, வீடியோ சத்தியமா சொல்றேன் பார்க்க சகிக்கல. ஆனா நீ ஒரு நல்ல ஆக்டர் தான், ஓகே நீ நல்லா நடிக்கிற, ஆனா நீ பண்ற வீடியோ நான் ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கு. அதாவது முன்னாடி இந்த சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் போன் இல்ல, இப்போ ஆன்லைன் கிளாஸ் இருக்கனால எல்லா குழந்தைங்களும் யூடியூப் பாக்குதுங்க. சரியா, உன்னோட பையனுக்கு நீ எப்படி கத்துக் கொடுக்கறேன்றது எங்களுக்கு தெரியல. அதாவது இந்த வீடியோ பாக்குற எல்லாருமே சின்ன பிள்ளைங்க அம்மா அப்பா நிறைய பேர் பாக்குறாங்க. நீ இந்த மாதிரி அசிங்கமா வீடியோ போடுறதா எல்லாருமே உன்னை கழுவி உன் கட்டையில துப்புவாங்கதான். சரியா, நீ ஒழுங்கு மரியாதைய வீடியோ போட்டீங்கன்னா எல்லாருமே நல்ல கமெண்ட் கொடுப்பாங்க. நீ மானம் கெட்டு கேவலமா உன்னோட புறம்போக்குத்தனத்தை லைவ்ல உட்காந்துட்டு முத்தம் கொடுக்கறது கையை கடிக்கிறது இப்படி தொடைய கடிக்கணும், நீங்க தொடைய அடிக்கிறாம்பா, நீ என்ன கன்றாவியாதனா இரு. அதாவது சோசியல் மீடியால ஒழுக்கமா வீடியோ போட்டீங்கன்னா எல்லாரும் நல்ல மாதிரி கமெண்ட் கொடுப்பாங்க, அசிங்கமா வீடியோ போட்டா எல்லாரும் கேட்கதான் செய்வாங்க. புரியுதா? நீ ஏன் என்ன கேக்குற, நீ யாரு, உங்க அம்மா, அதாவது நீ அடுத்தவங்களுக்கு கேக்குற பாரியா, அது எல்லாமே உள்ளதான். நல்ல அம்மா அப்பாவுக்கு பிறந்தவங்க உன்னை பார்க்க சகிக்காம தான் கமெண்ட் போடுறாங்க. சரியா, நீ நல்ல அம்மாவுக்கு பிறக்கல போற, அதனாலதான் கேவலமா இந்த மாதிரி மானம் கேட்டு நீ அடுத்தவங்களை திட்டல, உன்னை நீயே திட்டிக்கிற, உங்க அம்மாவை முன்னாடி நிக்க வச்சு நீயே உன்னை உங்க அம்மாவையே கேக்குற கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்க. நீ கேக்குற கேள்வியெல்லாம் அதாவது வாய் இருக்குன்னு சொல்லி எல்லா இடத்துலயும் விட்டுறாத, ரொம்ப ரொம்ப கேவலமா வாய் விட்டுட்டு இருக்கா. சோசியல் மீடியால ஒழுங்கு மரியாதையா வீடியோ போட முடிஞ்சா போடு. சரியா, இந்த மாதிரி அவுத்து போட்டு தெரிய மாதிரி இருந்ததுன்னா அப்புறம் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஏன்னா நாங்க பாக்குறோம், ஏன் பாக்குறீங்க, ஏன் பாக்குறீங்கன்னா எங்க கண்ணுக்கு வருது, நாங்க பாக்குறோம். நீ என்ன அசிங்கமா வீடியோ போட உன் கதவை சாத்திக்கினு ஒரு வீடியோ போட்டு உன்னோட லிஸ்ட்ல இருக்கிற அவங்க எல்லாருக்குமே வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்பு, நான் பாருங்க சூர்யாவின் அந்தரங்கம் சொல்லிட்டு அசிங்கமா அனுப்பு. அதை விட்டுட்டு பப்ளிக் மீடியால போட்டா எல்லாருமே உன்னை கேள்வி கேட்கதான் செய்வாங்க. நான் கூட இப்ப ஏன் வீடியோ போடுறேன்னா உன்னோட வாய் கொஞ்சம் ஓவரா இருக்குது. அதாவது பெண்களுக்கு திமிரு அதாவது தலைகடம் அப்படின்றது வந்து இருக்கக்கூடாது. அதாவது கர்வம் அப்படின்ற பெண்ணுக்கு உண்டான கர்வம் இருக்கலாம், ஆனா தான் தான் தேனா வெட்டு திமிருன்ற திமிரு இருக்கக்கூடாது. நீ ரொம்ப திமிரா பண்ணிட்டு இருக்க, இது திமிரு கிடையாது. அதாவது நீ உன்ன பெரிய லாடுன்னு நினைச்சிட்டு இருக்க. அதாவது என்ன கேட்டீங்க, நீ 200 ரூபாய்க்கு ஒரு வேலைக்கு சாப்பிட்றீங்க. சூர்யா எப்பயுமே பழச மறக்க கூடாது, வாழ்க்கையில நம்ம பட்ட கஷ்டத்தையும் நம்ம இப்படியே இப்ப கடவுள் நம்மளை எந்த நிலைமைக்கு வச்சிருக்காரு அதையும் கொஞ்சம் யோசிச்சு பாக்கணும். புரியுதா? பணம் இருக்குன்னு சொல்லி ஆடாது, நீ ஏன் பணம், நீ எப்படி வேணாலும் இரு, அடுத்தவங்களை நீ எப்படி கேப்ப, நீ சோத்துக்கு இருக்கா அப்படி இப்படின்னு. அதாவது எல்லாருமே பழைய கஞ்சி சாப்பிட்டாலும் அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சாப்பிட்றவங்க தான். நீயே எப்படி எதாவது சம்பாதி தேவை கிடையாது, ஆனா வார்த்தை விடும்போது மரியாதையா விடு. அப்புறம் இன்னொன்னு சொன்ன, சிங்கப்பெண் சூர்யான் உன் போட்டோ பின்னாடி படுத்தான். சிங்கப்பெண்ணா என்னன்னு தெரியுமா உனக்கு? இல்ல தெரியுமா, உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். சிங்கப்பெண்ணா என்னன்னு தெரியுமா?
கல்யாணம் வயசுல கல்யாணம் பண்ணிக்காம தன்னோட அப்பா அம்மா வாங்கின கடனுக்காகவும் தன்னோட அக்கா தங்கச்சிகளை படிக்க வைக்கணும்ன்றதுக்காகவும் வேலைக்கு போயிட்டு தன்னோட குடும்ப கஷ்டத்துக்கு குடும்பத்தினுடைய எல்லா வேலையும் செஞ்சுட்டு கஷ்டப்பட்டு ஓடி போயிட்டு வேலைக்கும் போயிட்டு வீட்டு வேலையும் செஞ்சுட்டு எவ்வளவோ பல பிரச்சனை ரொம்ப போராட்டம் இருக்கு. அந்த போராட்டங்களுக்கு மத்தியில வாழ்ந்துட்டு இருக்காங்களே அவங்கதான் உண்மையான சிங்க பெண்கள். அதே மாதிரி நீ இந்த நாகரிக பெண்ணை இவரு அவுத்து போட்டு மீகிட்டு தெரியல அப்படியா, இதெல்லாம் சிங்க பெண் கிடையாது. நாட்டுக்கே அசிங்க பெண்ணு, சிங்க பெண்ணு போடாத அசிங்க பெண்ணு போட்டுட்டு சுத்து, நீங்களாம் என்ன ஜென்மோன்னு தெரியல. அப்புறம் பிரியாணி என் கொடுத்தா வரியா, நீ தானே சொன்ன என் கூட யார் யார் எனக்கு கமெண்ட் பண்றீங்க அவங்களாம் வேலண்டைன்ஸ் டேக்கு என் கூட லஞ்ச் சாப்பிடலாம், நீ தானே வாய்விட்ட என்னன்னு சொன்ன, அதனாலதான் நீ பிரியாணிக்கு போறாங்கன்னு எல்லாரும் கேட்டிருக்காங்க. கேக்குற தப்பிலேயே நீ வாய் விடுற வார்த்தையை ஒழுங்கா விடு சரியா, ஒழுங்கான வார்த்தை பேசுனா எல்லாரும் ஒண்ணு ஒழுங்கா மதிப்பாங்க. அதே மாதிரி நீ போடுற வீடியோ கொஞ்சம் நல்ல வீடியோவா போடு, டபுள் மீனிங் கேட்கவே முடியல, ரொம்ப ரொம்ப அசிங்கமா இருக்கு. நீ சோசியல் மீடியால போற சோசியல் மீடியா எல்லாரும் பாக்குறாங்க சரியா, பார்த்துட்டு எல்லாருக்கும் கோவம் வந்ததுன்னா அதுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க, கேவலமா இருக்குன்னு கமெண்ட் பண்ணதான் செய்வாங்க. உனக்கு சொன்ன வந்ததுன்னா அந்த மாதிரி போடாத, அப்படி இல்லையா கமெண்ட் பேக் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டே நான் உனக்கு சூர்யா தேவி இல்ல கமெண்ட் பேக்ஸ் ஆஃப் பண்ண அப்படின்னு சொன்னேன். அப்ப அனுபவி, அப்ப அனுபவி நீ உன்னோட மானங்கட்ட கட்டைக்கு உரைச்சதுன்னா உனக்கு உரைக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்க திட்டுங்க திட்டுங்கன்னு சொல்ற, அப்பயே உனக்கு சொன்ன வந்தது நாங்க திட்டுறோம், நாங்க திட்டுனாலதான் நீ பெருசானு நீ சொல்ற. சரி ஓகே அப்படியே இருக்க இதெல்லாம் இவங்களாலதான் நம்ம ஒண்ணுக்கு வந்தோம் அப்படின்னு. அதாவது எவ்வளவு பெரிய நடிகரா இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் தன்னடக்கம் வேணும். தன்னடக்கம் இல்லைன்னு வச்சுக்கோங்க நடு திரை நினைப்பான் காகிதம் மாதிரி, அதாவது தூசி மாதிரி. இன்னொன்னு சொன்னீங்க நான் குப்பையா இருந்து கோபுரத்துக்கு போயிட்டேன், நீ கோபுரத்துல நிக்கிற மாதிரி நீ கனவு கண்டுட்டு இருக்க, அதாவது உன்னை கோபுரத்தை தூக்கி வச்சோம் ஒரே நிமிஷம் காத்தடிச்ச கீழே விழுந்துருங்க. தன்னடக்கமா இருந்தீங்கன்னா உன்னை எல்லாருமே நல்ல மாதிரி பேசுவாங்க. தன்னடக்கமா பேசு, இந்த தனக்கு தான் உனக்கு தான் வாய் இருக்குன்னு சொல்லிட்டு உன் வாயை இங்க இருந்து இதுவரை நீட்டிட்டு இருக்காங்க, வாயை ஒருத்தர்ல ஒருத்தர் பிடிச்சி கிழிச்சு விட்டுருவாங்க சரியா. ஒழுங்கு மரியாதையா வீடியோ போடு, அடக்கமா போடு, ஆணவத்தை காட்டுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப பேசாத. இன்னொரு தடவை அதிகமா பேசுன இன்னொரு தடவை கெட்ட வார்த்தை பேசி பாரு, புறம்போக்கு நாயே எல்லாரும் பாக்குறாங்கடி, உனக்கு கூச்சரம் சரியாடி, உனக்கும் ஒரு பையன் இருக்காங்கடி, ஆம்பளை பையன் பெத்ததான வச்சிருக்க, நீ என்ன உன் பையனுக்கு நம்ம பையன் பையன் முன்னாடி நீ அது சொல்லக்கூடாதுன்றீங்க, நீ ஒரு என்ன மாதிரி கேரக்டர் நீனா, நீ என்ன மாதிரி கேரக்டர் தெரியல எனக்கு, நீ ஒரு மாதிரி அவன் அசிங்கப்படுச்ச கேரக்டர்னு நினைக்கிறேன், இதுக்கு மேல உன்னை என்ன சொல்றதுக்கு, சி போய் தொலை நாயே.